தமிழகத்தில் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் அடுத்த தவணை எப்போது வழங்க போறாங்க இல்லை முதல் தவணையை வழங்காதவர்கள் முதல் தவணை இன்னும் கிடைக்காதவர்களுக்கு என்னென்ன பண்ணும் என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ரூபாய் ஆயிரம் மீண்டி எப்போது செலுத்தப்படும் தெரியுமா தமிழக அரசிடம் முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் தகுதியுடைய ஒன்று புள்ளி ஆறு கோடி பெண்களுக்கு வங்கி ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அடுத்த தவணை எப்போது வழங்கப்படும் என பெண்களுக்கு கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள தகுதியான பெண்களுக்கும் அக்டோபர் பதிமூணு முதல் பதினைந்தாம் தேதிக்குள் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அரசு சார்பில் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளது அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க அதாவது முக்கிய அறிவிப்பு அதனை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு மீண்டும் கிடைச்சவங்களுக்கும் இல்ல பணம் அனுப்பி அவங்க வங்கி கணக்கு செல்லாதவங்க மூணு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணுல இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இரண்டாவது தவணை அதாவது இரண்டாவது தவணையாக வழங்கப்படும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் அரசு அரசு பக்கத்தில் தகவல் வெளியாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் சிக்கல் இருக்கே அப்ளை செய்தும் கிடைக்கவில்லை அப்ளை பிரச்சனை இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கிய பிரச்சனை ஒன்று கிடைத்துள்ளது அதாவது முன்னாடி என்றால் அதாவது குறிப்பாக சொல்லப்பட்டால் மூன்றாம் பாலினத்தவர் என்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் இது குறித்து மாவட்டத்தில் முதல் திருநங்கை அலுவலரான எம் ராதா கூறுகையில் பயணியாளர்கள் இப்போது மீண்டும் விண்ணப்பிக்கலாம் இப்போது மூன்றாம் பாலினத்தார் என்ற ஆப்ஷன் சேர்த்துள்ளோம் மேலும் ஸ்மார்ட் கார்டு மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபதற்கு பிறகு விண்ணப்பித்தோருக்கு பிரச்சனை இல்லாமல் உரிமை தொகை கிடைக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது அல்லது அதற்கு முன்பு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பிரச்சனை இருக்கிறது எனவே அவர்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு பதிலாக ஆதார் அல்லது பிறப்பு சான்றிதழுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்போது பலன் பெற முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் மற்றொரு சிக்கல் இதில் மற்றொரு சிக்கலும் இருக்கிறது அதாவது விதிகளின்படி ஆகாத பெண்கள் விதவைகள் மற்றும் திருநங்கைகள் குடும்பங்களுக்கும் இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள விதிகளில் குறிப்பிடத்தொள்ளது ஆனால் தமிழக அரசின் விதிகளின்படி திருநங்கைகளுக்கு இந்த உரிமைத் தொகை வழங்கப்படும் ஆனால் திருநங்கைகளுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்காது திருநம்பிகளுக்கு திருநம்பிகள் என்போர் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர்கள் அதே நேரம் திருநம்பிகள் என்போர் பெண்ணாக இருந்து ஆண்களாக மாறியவர்கள் ஆவர் இந்தியாவை பொறுத்தவரை திருநங்கைகள் சரி திருநம்பிகளும் சரி பெரும்பாலும் வீடுகளில் இருந்து வெளியேறி தனித்தே வசிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இரு தரப்பிற்கும் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த எல்லாம் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்தால் தங்கள் வாழ்க்கை மேம்படும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதே மாதிரி ரேசண்டிக்குரிய முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்